மேடை நாடக கலைஞர்களுக்கு அரசாங்கம் காப்புறுதி செலுத்தி பிரேக்ச காப்புறுதியை வழங்குவது இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக இடம்பெறுவதாக கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நேற்று அலரி மாளிகையில் தெரிவித்தார் மேடை கலைஞர்களுக்கான பிரேக்ஷா விபத்து மற்றும் மருத்துவ காப்புறுதியை மேடை நாடக கலைஞர்களுக்கு வழங்கும் நிகழ்வின் தொடக்க விழாவின் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார் தேசிய மரபுரிமை அருங்கலைகள் மற்றும் கிராமிய சிற்பக்கலைகள் கலைகள் மேம்பாட்டு அலுவல்கள் இராஜாங்க அமைச்சு மற்றும் டவர் மண்டப அரங்க அறக்கட்டளை ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த பிரேக்ஸா விபத்து மற்றும் மருத்துவ காப்புறுதி ஜனசக்தி காப்புறுதி நிறுவனத்தால் செயல்படுத்தப்படுகின்றது ஒரு உறுப்பினர் மரணித்தால் இரண்டு லட்சம் ரூபாயும் திடீர் மரணம் ஏற்பட்டால் ஆறு லட்சம் ரூபாயும் முழுமையாக ஊனமுற்றால் நான்கு லட்சம் ரூபாயும் கடுமையாக நோய் காப்புறுதிக்கு மூன்று லட்சம் ரூபாயும் வைத்தியசாலையில் அனுமதிக்கும் ஆண்டுக்கு அதிகபட்ச ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயும் வெளிநோயாளர் சிகிச்சைக்கு ஆண்டுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் வரையிலும் வழங்கப்படும் இலங்கை கலை மன்றத்தால் வெளியிடப்பட்ட கலை இதழ் மற்றும் புத்தர் சிலை நிர்மாண கலை ஆகிய நூல்களின் முதல் பிரதிகள் இலங்கை கலை மன்ற தலைவர் பேராசிரியர் ஜெயசேன கொட்டகோடே அவர்களினால் பிரதமருக்கு வழங்கப்பட்டது பிரேக்ஸா விபத்து மற்றும் மருத்துவ காப்புறுதிகளை வழங்கும் திட்டத்தை குறிக்கும் வகையில் குறியீட்டு ரீதியாக கௌரவ பிரதமரின் கரங்களினால் மேடை நாடகத் துறையின் சிரேஷ்ட கலைஞர்களுக்கு காப்புறுதி பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டன குறித்த முழுமையான உரை வருமாறு கோவிட் தொற்று நோய் காரணமாக உலகம் முழுவதும் நெருக்கடிக்கு உள்ளான தருணத்தில் அனைத்து கலை துறை சார்ந்த கலைஞர்களும் அந்த கலைகளுக்கும் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகின அவ்வாறான ஒரு தருணத்தில் இலங்கை கலைஞர்களின் கோரிக்கையை கவனத்தில் கொண்டு அவர்களது வாழ்க்கை தரத்தை கட்டியெழுப்புவதற்கு சலுகை வட்டி வீதத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் கடன் தொகையை பெற்றுக் கொடுத்து அவர்களது வாழ்க்கை தரத்தை கட்டியெழுப்புவதற்கு முடிந்தமை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கோவிட் பத்தொன்பது தொற்று காரணமாக தொலைக்காட்சி நாடக படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் தனிமைப்படுத்தல் சட்டம் மற்றும் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றி படப்பிடிப்புகளை நடத்துவதற்கு நாம் வாய்ப்பு வழங்கினோம் அதன் காரணமாக அத்தொலைக்காட்சி நாடக படப்பிடிப்புகளை தொடர அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது இந்த கோவிட் நெருக்கடிக்கு மத்தியில் மேடை நாடக கலைஞர்களுக்கு தமது நாடகங்களை மேடையேற்றுவதற்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை அவர்களின் பார்வையாளர்கள் திரையரங்குகளில் இருந்து விலகி இருக்கும் போது டவர் மண்டப அரங்க அறக்கட்டளை ஏற்பாடு செய்த பிரேக்ஸா நாடக விழா மூலம் நாடக எழுத்தாளர்கள் நடிகர்களின் வாழ்க்கையை புதுப்பிக்க முடிந்தவை எங்களுக்கு ஒரு பெரிய சாதனையாகும் இது நாடக கலையில் ஒரு புதிய எழுச்சியை கொண்டு வந்தது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் கோவிட் தொற்றின் இரண்டாவது அலையை எதிர்கொண்டு அனைத்து கலைஞர்களுக்கும் மீண்டும் சரிந்தபோது அவர்களின் வாழ்க்கை தரம் மிக குறைந்த நிலைக்கு சரிந்தது இத்தகைய சூழ்நிலையில் ஐநூறு நாடக கலைஞர்களுக்கு இந்த காப்புறுதி திட்டத்தை அரசாங்கத்தின் முழு செலவில் அறிமுகப்படுத்தினோம் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக அரசாங்கத்தால் காப்புறுதி செலவுகள் செலுத்தப்பட்டு பெற்றுக் கொடுக்கப்படும் காப்புறுதியானது இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக வழங்கப்படுகின்றது இது ஒரு தனித்துவமான காப்புறுதி திட்டமாகும் இது ஒரு சிறந்த காப்புறுதி திட்டமாகும் இது திடீர் மரணம் ஏற்பட்டால் அவர்களுக்கு சிறந்த நிவாரணம் அளிக்கின்றது இதன் மூலம் காப்புறுதியை பெற்று இலங்கை நாடக கலையை வளர்ப்பதற்கான வலிமை தைரியம் மற்றும் ஆரோக்கியம் கிடைக்க நான் மனதார பிரார்த்திக்கின்றேன் அத்துடன் இந்த பிரேக்ஷா காப்புறுதியை வழங்குவதற்கு முக்கிய பங்கு வகித்த தேசிய மரபுரிமை அருங்கலை மற்றும் கிராமிய சிற்பக்கலைகள் மேம்பாட்டு அலுவல்கள் இராஜாங்க அமைச்சர் விதுர விக்கிரமநாயக்க அவரது அமைச்சின் ஊழியர்களுக்கும் டவர் மண்டப அரங்க அறக்கட்டளையின் அரங்காவலர் குழுவின் அனைத்து ஊழியர்களுக்கும் இக்காப்புறுதியை வழங்கும் ஜனசக்தி நிறுவனத்திற்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் என தெரிவித்தார்